हेलो स्टूडेंट्स आई एम कोदे वेलकम टू माय सेशन इनके लाइफ मैथमेटिक्स एक्सरसाइज 4.5 11th सम पाकला ए शॉपकीपर गिव्स टू सक्सेसिव डिस्काउंट ऑन एन आर्टिकल हूज मार्क्ड प्राइस इज रुपीस 180 एंड सेलिंग प्राइस इज रुपीस 108 फाइंड दि डिस्काउंट पर्सेंटेज इफ द सेकंड डिस्काउंट इज 25% பார்த்தீங்கன்னா ஷாப்கீப்பர் வந்து ஒரு ஆர்டிக்கிளுக்கு வந்து அது வந்து லேபிளில் இருக்கிற ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து 180 ருபீஸ்க்கு வந்து இருக்குது. அதை வந்து என்ன கொடுக்குறாருன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. யூஸ்வலாக வந்து ஒரு டிஸ்கவுண்ட் தான் தருவாங்க, இவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஸோ ரெண்டு டிஸ்கவுண்ட்க்கு அப்புறம் அதோட செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 108. அதோடு இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா செகண்டோட டிஸ்கவுண்ட் வந்து 25% கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்டோட ப்ரைஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களோ இதை எழுதிக்கலாம். மார்க்கெட் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஸோ லேபிளில் இருக்க ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ருபீஸ் 180. அடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து D1 நமக்கு தெரியாது, ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட். அண்ட் D2 வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25% கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் SP கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசியில் அவர் வாங்குகிற ரேட் வித்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா ருபீஸ் 108. ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப்டர் D1, அதாவது டிஸ்கவுண்ட்டு 1க்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு ப்ரைஸ் பார்த்தோம்னா நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணோம்னா 180 × 1 மைனஸ் அந்த டிஸ்கவுண்ட் எவ்வளோ டிஸ்கவுண்ட் இருக்கோ அதை டிவைட் பை 100 போடுவோம். ஸோ இதில் வந்து D1 நமக்கு தெரியாது, நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைஸ், இது வந்து P1 வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் ஆஃப்டர் D2, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட்டுலேயே இந்த டிஸ்கவுண்ட்டில் திருப்பி இன்னொரு ஒரு டிஸ்கவுண்ட்டு. இப்போ இந்த 180லேருந்து ஏதோ ஒரு 20 ருபீஸ் குறையுதுன்னு நினச்சிங்க, அப்போ என்ன 160க்கு தான் நம்ம திருப்பி அடுத்த டிஸ்கவுண்ட்டை போடுவோம், 180 ரெஃபர் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ டிஸ்கவுண்ட் ஆனதில் திருப்பி நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம வந்து இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ P1 × 1 மைனஸ் D2. ஸோ இந்த ப்ரைஸை தான் நம்ம ரெஃபர் பண்ணணும் இங்கே, D2 × 100. ஸோ ரெண்டு டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 180. இதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது P1 × 1 மைனஸ் D2 × 100 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுவே இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதில் வந்து P1 நம்ம இங்கே இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 180 × 1 மைனஸ் D1 × 100 × 1 மைனஸ் D2 × 100 = 108. ஓகே, ஸோ இப்போ D2 வந்து ஏற்கனவே நம்ம 25% செகண்ட் டிஸ்கவுண்ட் வந்து 25% கொடுத்துருக்காங்க. ஸோ 180 மைனஸ் D1 × 100, ஸோ 1 மைனஸ் 25 × 100 போட்டுங்க, =108. ஸோ இதில் 180 × 1 மைனஸ் D1 × 100, இது வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்திங்கன்னா 100 − 25 பார்த்தீங்கன்னா 75/100 வரும், =108. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதை அப்படியே வச்சுங்க, 1 − D1 அப்படியே வச்சுங்க /D2. இப்போ வந்து 108 இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால இது கீழே எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் டிவிஷன் ஆகிடும். அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ இது ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம், 100/70. டேபிளில் இதை கேன்சல் பண்ணிங்க, இது வந்து 3 டைம் வரும், 3 டைம்ஸ். இது வந்து 4 டைம்ஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 9 டேபிளில் வந்து இது 20 டைம்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 12 வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது திருப்பி இதை கேன்சல் பண்ணலாம், இது வந்து 4, இது வந்து 5 டைம்ஸ், இது 3 டேபிளில் இது வந்து 4 டைம்ஸ். ஓகே, ஸோ 180 × 1 மைனஸ் D1 × 100, இது 100 = ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4/5. இதில் வந்து
180 நம்ம 180 ஏற்கனவே எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஷூட் பண்ணிக்கலாம். 1 - 4/5 இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. D1 வந்து இந்த பக்கம் ஷூட் பண்ணிவிடுங்க. D1/100 D1/100 ஈக்குவல் டு 1 - 4/5. ஸோ இதுக்கு எல்சியம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 - 4/5 வரும். ஸோ இது வந்து 1/5 இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து D1 இந்த பை ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா, அதை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவோம். 1/5. ஓகே, ஸோ D1 ஈக்குவல் டு 100/5 க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20%. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20%. ஸோ இது உங்களும் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.